நீங்கள் 100 தோசை சுட்டுப்பிட்டீங்க, 100 தோசை நீங்கள் தான் திண்டாகணும். உங்களால் எத்தனை தோசை திங்க முடியும்? ஏதாவது ஒரு 5 தோசை. அப்போ அந்த பேலன்ஸ் 95 தோசை யார் திங்கிறது? சிக்கியில் தானே பண்ணும். அப்படிலாம் கிடையாது. மனித பிறவியை பொறுத்த வரைக்கும் இந்த 95 தோசையை நீங்கள் எங்கே திங்கணும்? அடுத்த பிறவியில் வந்து திங்கணும். என்னைக்கு 95-100 தோசை திண்டு முடிக்கிறீங்களோ அது வரைக்கும் உங்களுக்கு மனித பிறவி இருந்துட்டு தான் இருக்கும். நான் 100 தோசை, ஏன்னா அது நான் சொல்றது பாவம். அதுதான், நான் 100 தோசை சுடுறதுக்கான அந்த ஒரு கெப்பாசிட்டியை வந்து இறைவன் தான் எனக்கு கொடுத்துருப்பாரு. ஆமா, அந்த ஒரு கெப்பாசிட்டி எனக்கு இறைவன் தானே கொடுத்துருப்பாரு. நான் 100 தோசை சுடுறதுக்கான ஒரு வலிமையா இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒன்று நல்லதோ கெட்டதோ அதை எனக்கு இறைவன் தானே கொடுத்துருப்பாரு. அப்ப இறைவன் கொடுத்த வழியில தான் நான் நடந்துட்டு இருக்கேன். அப்ப இறைவன் என்ன அப்படியான படத்து? அதான் இறைவன் கொடுத்த இதுலதான் அரக்கனா போறவங்களும் அரக்கன் ஆயிடுறாங்க. தேவர்களை தேவதைகள் ஆகிறவங்களும் தேவதை. அது அவங்க அவங்க அடுத்து போகிற அவங்க அவங்க வேதம். நான் எதா ஆக போகிறேன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா.